வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் அதிதீவிரமாக உருவெடுத்துள்ளது. இரவு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கிறது. நிவர் புயல் போன்று தமிழகத்தை பல்வேறு புயல்கள் தாக்கியுள்ளன. எந்தெந்த புயல்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்த தொகுப்பு இது. 2004 முன் புயலுக்கு பெயர் நடைமுறை இல்லை. 1994 அக்டோபர் 31 வங்கக்கடலில் உருவான அதிதீவிர புயல் சென்னை அருகே 130 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. அப்போது பெய்த கனமழைக்கு 60 பேர் பலியாகினர். நிஷா புயல் 2008 நவம்பர் 26 நாகப்பட்டினம் காரைக்கால் இடையே மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 170 பேர் இறந்தனர். 2010 நவம்பர் 1 ஏற்பட்ட ஜல் புயல் சென்னை அருகே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. அதிக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. 2011 டிசம்பர் தானே புயல் புதுச்சேரி கடலூர் இடையே மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. இந்த புயலால் பயிர்கள் மரங்கள் நாசமாகின. பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திய இந்த புயலால் விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலம் புயல் 2012 அக்டோபர் 31 மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. அப்போது 85 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. பல நகரங்களில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. வர்தா புயல் சென்னையை புரட்டியெடுத்த ஒன்று. 2016 டிசம்பர் 12 சென்னை அருகே கரையை கடந்தது. 130 கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசியது. 10 பேர் பலியாகினர். 10,000 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. 2017 நவம்பர் 30 அரபிக்கடலில் உருவான ஒக்கி புயலால் ஏற்பட்ட கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டது. 2018 நவம்பர் 18 வேதாரண்யம் அருகே கரையை கடந்த கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது இந்த புயல்.